வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ரெக்கார்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1500 புதுசான கோவிட் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கடந்த 146 நாளில் இதுதான் ரொம்ப ரொம்ப ஹை. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மந்த்ஸில் இது ரொம்ப ரொம்ப ஹையான ரெக்கார்டு. ஸோ எல்லோரும் வெளியே போகிறப்ப மறக்காமல் மாஸ்க் வேர் பண்ணிக்கோங்க, சோசியல் டிஸ்டன்சிங் வச்சுக்கோங்க, அதே மாதிரி சானிடைசர்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூ கைட்லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் லைக் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், ஹாட் ஸ்டார், நிறைய இந்த மாதிரி இருக்குங்களா இல்லையா. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்காங்க. என்னென்ன ரூல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நிறைய ஒரு 7 ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இதில் முக்கியமான ரூல் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், லைக் 18+ வீடியோஸ் இருக்கும், இல்லை UBA மட்டும் இருக்கும். ஸோ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா ஃபியூ சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்க முடியும். நம்ம பசங்க இந்த இதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோஸ் இல்லை இந்த ஏஜ் கீழே இருக்கிறது இந்த மாதிரி பர்டிகுலர் கேட்டகரிஸ் வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிக்க முடியுங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது தான். இந்த காலகட்டத்தில் வீடியோஸும் சீரியஸ் எல்லாமே என்னென்ன மாதிரி வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கைட்லைன்ஸ் தான் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு இதை பற்றி ஃபுல்லாக வேணும்னா கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் இந்த நியூ கைட்லைன்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ எடுத்து போகிறேன். ஸோ நம்ம அடுத்த டாப்பிக்கில் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் 6G நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுள் காஸ்ட்டில் வர 2030 வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 5G வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்ரெடி லான்ச் ஆயிடுச்சு, லான்ச் ஆகி மெனி சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபீல்டாக வந்து பார்த்திங்கன்னா 4G வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவில் கிடைக்கிறதில்ல. பட் ஸ்டில் 5G வந்து பார்த்திங்கன்னா மெயின் சிட்டிஸ்க்கெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 5G ஓரளவுக்கு லாக் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6G அவைலபிளாக வந்துடும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்க போகுது, ப்ரைஸஸ் எந்த அளவுக்கு இருக்க போகலாம், நமக்கு எந்த அப்டேட்டும் கிடையாது. ஜஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளான் இருக்காங்க, அதுவும் மட்டும் தான் நியூஸ் கிடச்சிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் அப்டேட் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் 2 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அட்மின் வந்து பார்த்திங்கன்னா டிசைட் பண்ணிக்கலாம், யார் நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும், யார் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற. லைக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் ரெக்வஸ்ட் கொடுக்கலையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்டாக போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு குரூப்பில் இருக்கிற 10 பேர் ஒரு குரூப்பில் இருக்கேன்னா அந்த 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காமன் குரூப்பில் ஏதாச்சும் இருக்காமல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக அவங்க பேர் சர்ச் பண்ணுற மூலியம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் இப்போ நீங்கள் அடி பார்த்துருப்பீங்க, நம்ம அதில் போயிட்டு குரூப்பில் கீழே போனால் தான் தெரியும், அதாவது ஒருத்தரோட கான்டாக்ட்குள்ளே போயிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நேமை சர்ச் பண்ணுற மூலியம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்க போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் வரலை, ஃபியூ மந்த்ஸில் நமக்கு வந்துங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா 4.0 மேக்னிடியூட் வந்து எர்த்குவேக் வந்து பார்த்திங்கன்னா மியான்மரில் டிடெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர் டெப்த்தும் 106 கிலோமீட்டர் நார்த் வைடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு நார்த் பர்மாவில், அதாவது மியான்மரில் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா IPL பற்றி பார்ப்போம். அடுத்து உமன்ஸ் ப்ரீமியர் லீக் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு ரெக்கார்ட் பிரேக்கிங் வின் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நேற்று ஃபஸ்ட் T20 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாகிஸ்தான் பேட் பண்ணியிருக்காங்க, 92 விக்கெட்ஸ் போயிருக்கு. நெக்ஸ்ட்டு பேட் பண்ண ஆப்கானிஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா 98 அடிச்சு 4 விக்கெட் தான் போச்சு. ஸோ 6 விக்கெட் டெஸ்டில் ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா IPL அப்டேட் பற்றி பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜுரிஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணமாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இல்லை. ஸோ யாரும்னு பார்ப்போம். ஸோ லேட்டஸ்ட்டாக கிடைச்ச அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிங்ஸ் லெவன் பஞ்சாப், அதாவது பஞ்சாப் கிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜானி பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த IPL அவைலபிள் இருக்க மாட்டார். ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக மேத்யூ ஷாட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்காங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியன் பிளேயரு, பிக் பாஸ் லீக் லோக்கல் டோர்னமெண்ட்டில் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு, பவுலிங்கும் சொந்தம் போடுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், அதே மாதிரி பவுலிங்லேயும் ஸ்பின் போடுவார். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேலேருந்து முகேஷ் சௌத்ரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், லாஸ்ட் சீசனில் நல்லா சூப்பராக போட்டார், சிஎஸ்கே போடுறதுக்கான சப்போர்ட் இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசனில் 13 கேம் விளையாண்டு 16 விக்கெட் எடுத்திருக்காரு. இவருக்கும் இன்ஜுரிங்கான இவர் அவைலபிள் இல்லை. நெக்ஸ்ட் LSG வந்து பார்த்திங்கன்னா மோஹிஸ் கான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், சூப்பராக போட்டார், கம்மியான கேம்ஸ் தான் கிடச்சிது, அதில் நல்லா விக்கெட் எடுத்தார், 16 விக்கெட் எடுத்தார். அதே மாதிரி எக்கானம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 6 வச்சிருக்காரு, ஒரு ஃபாஸ்ட் பவுலராக இருந்துட்டு அப்பில் மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்டில் பிலோ 6 வச்ச பிளேயருக்கு இன்ஜுரி அப்படின்னா LSGக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக் தான். அடுத்து RCB, நம்ம RCBயில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்வெல்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜூரியாக இருக்குது.
ஸோ இந்த இன்ஜுரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுல்லாக சரியாக இல்லை, 100% பீட் கிடையாது. ஸோ இவர் வந்தார்னா ஆர்சிபிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறப்போ கால் இன்ஜுரி இருக்குது. நம்ம அடுத்து கேகேஆர் சுரேஷ் ஐயர் உங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அவைலபிள் இல்லை, ஃபீல்டிங் முடிச்சுள்ள போனவர் பேக் இன்ஜுரினால அவைலபிள் இல்லை. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டவுட் தான் வருது அந்த சீசனுக்கு. மேபி செகண்ட் ஹாஃபில் வரலாம், பட் ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப்க்கு வரது ரொம்ப கஷ்டம்தான். அதுவே செகண்ட் ஹாஃப் வரதும் டவுட்ஃபுல் தான். இது வரைக்கும் நமக்கு எந்த அப்டேட்டும் இல்லை, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு உமன்ஸ் ப்ரீமியர் லீக் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க எலிமினேட்டரில். ஸோ இந்த எலிமினேட்டரில் ஜெயிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா மும்பை ஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மும்பைக்கும் டெல்லிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்குது 7:30 PM. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஸோ இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் 10 Minutes with பர்னன்னு சொல்லிட்டு சேனல் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே என்னால் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டு கண்டென்ட்டை கொடுக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பை பை.